வெல்கம் டு ஸ்கை கமோடிட்டிஸ் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரம் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா. ஸோ இந்த வாரம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டாஸ் கம்மியாகவும் எக்கானமி ரிலேட்டட் டேட்டாஸ் அதிகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்துட்டு ஆன் தேர்ஸ்டே நடக்கிறதா இருக்குது. அண்ட் ஆல்சோ நேச்சுரல் கேஸோட ஸ்டோரேஜ் டேட்டா வந்துட்டு வியாழக்கிழமை இல்லாமல் புதன்கிழமை நைட்டு 10:30 வர இருக்கிறதா இருக்குது. ஸோ வாங்க ப்ரீசஸ் மட்டும் அவுட்லுக்கு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு சில்வருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு கோவிட் வேக்சின் சக்ஸஸ் வந்தனால உங்களுக்கு கோல்டு சில்வர் நல்லாவே விழுந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல்ஸ்லையும் ஒரு பேரிஷ் அவுட்லுக் இருந்தது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கோல்டு சில்வர் வந்துட்டு நல்லா விழுந்துருக்கு, அதிக சான்சஸ் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்மிங் வீக்கில் வந்துட்டு ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் பற்றி வேரியஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்ட்லி வந்துட்டு இது ஒரு மிக்ஸ்டு நியூஸாக இருக்குது ப்ரீசஸ் மெட்டலுக்கு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கோல்டு சில்வர் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ப்ரீசஸ் மெட்டலுக்கான அவுட்லுக். தேங்க்யூ பை ஸ்கை கமோடிட்டிஸ்.